ராதே கிருஷ்ண. கிருஷ்ண பகவானுடைய தலையில எப்போதுமே மயிலிறக சூடியிருப்பாரு. விஷ்ணு பகவானுடைய தோற்றத்துல பார்க்கும் போது விஷ்ணு பகவானுடைய தலையிலும் மயிலிறகு சூடியிருப்பாரு. ஆனால் விஷ்ணு பகவானுடைய ஏழாவது அவதாரமான ஸ்ரீராமர் மயிலிறகு தலையில் அணியவே இல்லை. ஒருவேளை ஸ்ரீராமர் மயிலிறகு அணிந்தாரா, ஏன் அதன் பின் அணியவில்லை, அது பற்றியான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி நம்ம சுமா கிறிஸ்டாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீராமர் மயிலிறகை அணிந்தாரா இல்லையா என்பது பற்றி ராமாயணத்தில் இருக்கின்றது. ஸ்ரீராமர் குருகுலம் முடித்த பிறகு விஸ்வாமித்திரருடன் செல்கின்றார். விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணரை மிதிலைக்கு அழைத்து செல்கின்றார். அந்த நேரத்தில் அவர்களுடைய பயணம் வட்டிக்கா என்று சொல்லக்கூடிய வனத்தின் வழியாகவே இருந்தது. அதே நேரத்தில் ஸ்ரீராமருடைய தோற்றம் பற்றி ராமாயணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராமபிரானுடைய பார்வை ஒருவரை எளிதில் இருக்கக்கூடியது. பகவானுடைய பார்வையால் மலர்கள் வாடி போவதும் இல்லை. அந்த வனத்தின் தோட்டக்காரனும் பகவானுடைய வடிவத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றான். அந்த தருணத்தில் தான் சீதாதேவி ஸ்ரீராமரை முதன் முதலில் சந்திக்கின்றார். ராமாயணத்தின்படி ஒரு தோட்டத்தில் வைத்தே சீதாராமருடைய சந்திப்பு நிகழ்கின்றது. ஸ்ரீராமரை கண்ட சீதாதேவி அந்த முதல் பார்வையிலேயே ஸ்ரீராமர் மீது காதல் கொள்கின்றார். அதன் பிறகே சீதாராமர் விவாகம் சுயவரத்தின் மூலமாக நடக்கின்றது. அதன் பிறகு ஒரு நாள் சீதாதேவி தன்னுடைய ஆசையை ராமபிரானிடம் வெளிப்படுத்துகின்றார். அது என்ன ஆசை என்றால், ஸ்ரீராமர் தினமும் மயிலிறகை தன்னுடைய தலையில் அணிய வேண்டும் என்ற ஆசைதான். சீதாதேவியோட இந்த விருப்பத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்ல, ராமபிரான் சீதாதேவியின் இந்த விருப்பத்தை நிராகரித்து விட்டார். அதற்கொரு நியாயமான காரணத்தை கூறுகின்றார். சீதா, ஒவ்வொரு நாளும் மயிலின் உடலில் இருந்து மயிலிறகுகளை பறிக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் என்னால் தலையில் மயிலிறகை சூட முடியும். என்னால் ஒரு மயிலின் உடலில் இருந்து இறகுகளை பறிக்க முடியாது. ஒருவேளை மயிலிறகை மயிலின் உடலில் இருந்து பறித்து விட்டால் அது வருத்தப்படும். அதனால் நான் மயிலிறகை சூட மாட்டேன் என்று ராமபிரான் சீதாதேவிக்கு பதிலளித்திருக்கின்றார். இந்த விஷயத்தை கேட்டு மயில் வேண்டும் என்றால் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் சீதாதேவியின் மனம் சோகமாகிவிட்டது. சீதாதேவியின் மன வருத்தத்தை போக்க ராமபிரான் ஒரு விஷயத்தை அவர்களிடம் கூறுகின்றார். சீதா, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அடுத்த பிறையில் தினமும் நான் மயில்பீலி கிரீடத்தை அணிவேன். இது என்னுடைய வாக்காகும் என்று உறுதியளித்திருக்கின்றார் ராமபிரான். அதனால்தான் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் சிறு வயதிலிருந்தே மயில் கிரீடம் அணிந்திருக்கின்றார். மயிலிறகுகளை பகவானுக்கு தங்களுடைய இறகுகளை அர்ப்பணித்திருக்கின்றது. இது மயில்களுக்கு கிடைத்த பாக்கியமாகவும் இருக்கின்றது. இன்னொரு புறம் சீதா தேவிக்காக பகவான் அளித்த வாக்குறுதியாகவும் இருக்கின்றது. எந்த காலமானாலும் பகவான் தாயாருக்கு அளித்த வாக்குறுதியை ஒருபோதும் மீறமாட்டார். சீதாவாக இருந்தாலும் சரி, ராதாவாக இருந்தாலும் சரி, ருக்மிணியாக இருந்தாலும் தான். ஜெய் சீதாராம். ஒரு சிறிய உயிரினத்திற்கு கூட வேதனையை வழங்கக்கூடாது என்று ஸ்ரீராமர் நினைத்திருக்கின்றார். அதனால்தான் ஸ்ரீராமர் தன்னுடைய தலையில் மயிலிறகை சூடவில்லை. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.